ஃப்ரைடே ஃபிட்னஸ்ன்னு சொன்னால், சண்டே மோட்டிவேஷ்னல் சண்டேன்னு சொன்னால், அதான உங்கள் கேள்வி, உங்கள் சார்பாக நான் கேட்குறேன். இந்த டேய் என்னதான் நிறுத்து, அவங்கள ஏமாத்தான் மாட்டீங்க. எல்லாம் சரிதான் சொல்கிறது, ஈஸி. ஒரு விடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஃப்ரைடே ஃபிட்னஸ்ன்னு சொன்னேன், அப்புறம் மோட்டிவேஷ்னல் சண்டேன்னு சொன்னேன், இப்போ கண்ட வீடியோ போட்டுருக்கேன் உங்கள் இஷ்டத்துக்கு. சரி, நான் மட்டும் அது யாருக்கு வீடியோ போட்டுறேன்? என் பாட்டுக்கு என் மெமரிஸை சேவ் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஏதோ ஹெல்த் டிப்ஸ் கேட்டாங்க, ஹெல்த் டிப்ஸ் கொடுத்தேன். கடைசியில பார்த்தா சித்த வைத்தியர் மாதிரி ஆகி. சரிதான், நானும் அவனை எப்படியோ போடுறேன். சரி, ரைட்டு. இப்போ ஹெல்த் டிப்ஸ் கொடுக்கலாம்னு பார்த்தா இப்போ என் மெமரிஸை சேவ் பண்ண முடியல, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் சொல்றது சரிதானுங்களே, கஷ்டப்பட்டு எப்படியோ போடுறான். கொஞ்சம் சிரமம் பார்க்காம நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன், அது எனக்கு தெரியல, பழச்சிக்கோ. பாருங்க, அவனே சொல்லிட்டான். ஸோ அதனால் நீ என்ன பண்ணுங்க, தயவு செய்து என்னோட ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, அப்புறம் ட்விட்டர் அதே பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் பாவம் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிடுங்க. அப்புறம் சொல்ல மாட்டேன், பையன் நல்லா எடிட்டிங் பண்ணுவான், இன்ட்ரோஷன்லாம் பண்ணுவான், விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணுவான், கொஞ்சம் கம்மியாக லோ பட்ஜெட்டில் செம்ம குவாலிட்டியாக பண்ணுவான். தயவுசெய்து உங்களுக்கு வேணும்னா பயன்படுத்திக்கோங்க பேல, சரியா? ஆ, இது அவன் சொல்ல, நானாக சொல்கிறேன். பாய் பாய்.